டே ஸ்டூடண்ட் இப்ப நம்ம 6th சாப்டர் சாப்டர் செக்அப்ல இருந்து क्वेश्चन நம்பர் 3 ல பி சம் பார்க்கலாம் சிம்பிளிஃபை 8 by 13 plus 1 3 by 4 அதாவது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஒரு மிக்ஸட் ஃபிராக்ஷன் கொடுத்திருக்காங்க அது ரெண்டையும் என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த மிக்ஸட் ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா முதல்ல கன்வெர்ட் பண்ணனும் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் ஆட் பண்ணனும் என்ன பண்ணலாம் क्वेश्चन The given sum is 8 by 13 plus 1 3 by 4 is equal to 7. 8 by 13 is equal to 8 by 13 plus the mixed fraction improper fraction convert பண்ணதுக்கு நாம என்ன செய்யலாம் previous video ல பார்த்திருக்கோம் அப்போ இந்த டூ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் இங்க ஆட் பண்ணனும் 4 1 சா 4 4 plus 3 7 7 by டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரி இப்போ 8 by 13 plus 7 by 4 இந்த டூ ஃபிராக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம் இந்த டூ ஃபிராக்ஷன்ஸ் ஆட் பண்ணனும்னா டினாமினேட்டர் சேமா இருக்கும் இந்த 13 இருக்கு இங்க 4 இருக்கு அப்போ சேம் நம்பர்ஸ் தான் மாத்தறோம் அப்படினா எல்சிஎம் எடுக்கணும் 13 க்கும் 4 க்கும் எல்சிஎம் The LCM of the LCM of 13 and 4. 13 no 4 oh. LCM at okay na. 13 and 4. It will be one corporate number. So direct color na mana pati kala nanti oh. Multiply pati kala. 13 multiply 4. 13 multiply 4. 34 sa 52. அப்போ LCM வேல்யூ என்ன வருது? LCM of 13 and 4 is 52. இது வந்து சம் இஸ் 8 by 13 plus 1 3 by 4. இத எப்படி சேஞ்ச் பண்ணனும் அப்படினா 8 by 13 plus 7 by 4 சேஞ்ச் பண்ணுமா? 7 by 4 என்ன பண்ண போறோம்? டினாமினேட்டர் சேர்த்து காமனா எழுதிப்போம் இங்கே 52 இங்கே 52 காமனா எழுதிடும் என்ன கிடைக்கப்ப 32 பிளஸ் 91 1 பிளஸ் 2 3 32 91 3 10 பிளஸ் 3 எவ்வளோ வருது 123 123 பை 52 நியூமரேட்டர் பெருசாக இருக்கு டினாமினேட்டர் சின்னதாக இருக்கு அப்போ இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் என்ன பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு 123 இந்த 52 ஆல என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைட் பண்ணுவோம் 52 123 எத்தனை எடுத்துக்கோ 2 டைம்ஸ் இருக்கும் 252 சார் 104 சப்ரேட் பண்ணோம் அப்படின்னா 1 இது 13 13 மைனஸ் 4 9 இந்த 1 என்ன அப்படின்னு 1 மைனஸ் 1 0 அப்போ 2 is here quotient and 19 is here remainder இந்த இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன மிக்ஸட் ஃபிராக்ஷன கன்வெர்ட் பண்ணிட்டு நாம quotient remainder by denominator இத ஃபாலோ பண்ணிக்கலாம் therefore the given sum is 8 by 13 8 by 13 plus 1 3 by 4
சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் கோஷன் டூ ரிமைண்டர் 19 பை டினாமினேட்டர் 52. அப்போ ஆன்சர் இஸ் 2 19 பை 52.